மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த நூலரங்கம் நிகழ்ச்சியில் நூல் பேசும் கதை என்னும் தலைப்பில் நான் உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ளக்கூடிய நூலின் பெயர் நீர்நிலைகளில் வந்து எழுதியவர் எழுத்தாளர் ரா சரவணன் அவர்கள். அவர் மும்பையை சார்ந்தவர். அவர் வந்து ஒரு நீர் நேசிப்பாளர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவர் வந்து இந்தியா முழுவதிலும் இருக்கும் எல்லா நீர்நிலைகளை பற்றியும் இந்த நூலிலே அழகாக குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு நீருக்கும் உள்ள வரலாறு, அங்கே அவர் செல்லும் பொழுது அவருக்கு ஏற்படுகின்ற அனுபவங்கள், அந்த நீரில் அவர் நிற்கும் பொழுது அவருக்குள் உண்டான புத்துணர்ச்சி, ஒரு உத்வேகம், இதெல்லாம் வந்துட்டு நம் கண்ணு முன்னாடி ஒரு பாடம் போல அழகாக கொண்டு வரார். நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. அதாவது ஒரு நீர் வளம் இல்லாத நாட்டில் ஒழுக்கமும் நேர்மையும் சிதைந்து போகும் என்ற ஒரு உண்மையை கூறுவது இந்த குறள். அப்பேற்பட்ட ஒரு உன்னதத்தை பெற்றுள்ள இந்த நீர்நிலைகளை பற்றி இவர் வர்ணிக்கும் பொழுது நமக்கும் மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ராமேஸ்வரத்திலிருந்து தொடங்கி மலப்புழானை, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, பிரம்மபுத்திரா, சரயு நதி, கங்கா, யமுனா, சரஸ்வதி, பல்வேறு நதிகளை எல்லாம் அழகாக வர்ணித்து கொண்டு வருகிறார். இவர் எல்லா நீர்நிலைகளிலுமே வந்து இவர் போய் வந்ததுக்கான சான்றாக எல்லா இடத்திலுமே வந்து ஒரு புகைப்படமும் இருக்கிறது. அந்த புகைப்படத்தில் அங்கு உள்ள நதிகளையும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு கண்ணுக்கு ஒரு அமைதியையும் குளிர்ச்சியையும் தருகிறது. இவருடைய எழுத்துக்களையும் படிக்கும் பொழுது இந்த நீர்நிலைகள், ஏரி, குளம், நதி, கடல் அப்படின்னு ஒவ்வொன்றை பற்றி இவர் படிக்கும் பொழுது நமக்கும் ஏதோ ஒரு நீரில் நின்று கொண்டு படிப்பது போன்ற ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது. அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு புத்தகம் இந்த புத்தகம். இதில் அவர் நீர்நிலைகள் பற்றி மட்டுமல்லாமல், நதிகளை பற்றி மட்டுமல்லாமல், மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கிட்டத்தட்ட 16 மேற்பட்ட மலைகளை பற்றியும் என்னால் விவரமாக கூற முடியும் என்று அவர் இதில் கூறியிருக்கிறார். திறமையான இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நமக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. இந்த நிலையில் அவர் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா, ஒவ்வொரு நதியாக போகிறாரு. அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் அவருக்கு ஏற்படுகின்ற அனுபவங்களை எல்லாம் வந்து இந்த நூலில் அழகாக விவரிச்சிட்ருக்காரு. காஷ்மீரத்தில் வந்து பனிகள் குவிந்து கிடக்கும். அந்த காஷ்மீர் என்றாலே பனி, பனி என்றாலே காஷ்மீர். அந்த காஷ்மீரத்திலே பனிகள் குவிந்து கிடக்கும். அங்கே இந்த பனிச்சறுக்கு விளையாட்டு அப்படின்றது வந்து மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விளையாட்டு. அங்கே அவர்களுக்கு அது ஒரு சர்வ சாதாரணமான விஷயம். அங்கே வந்து இந்த பனிச்சறுக்கு விளையாடுவதற்காகவே நிறைய பேர் வருவார்கள். அவர்களை பாதுகாப்பாக கூட்டிக் கொண்டு போகவும் வரவும் அங்கே அனுபவப்பட்ட பணியாளர்கள் எல்லாமும் இருப்பாங்க. இவரும் வந்து என்ன பண்ணியிருக்காரு, காஷ்மீர் போகும்பொழுது இந்த பனிச்சறுக்கு விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அங்கே போய் சொல்லியிருக்காங்க. அவங்களும் அந்த பனிச்சறுக்கு மரக்கட்டையிலே அமர்ந்து புதிதாக அந்த பயிற்சியை மேற்கொள்பவராக இருந்தால் அந்த பணியாளர்கள் ஒருவர் பின்னால் இருந்து அவர்களை பிடித்து கொள்வார். ஏன்னா புதுசாக போகும்போது ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக பிடித்து கொண்டு போவார். அப்படி போகும் பொழுது நல்ல விதமாக கொண்டு போய் அப்படியே அந்த விளையாட்டு விளையாடிட்டு கொண்டு வந்து விட்டு விடுவார்கள். அப்படித்தான் இவருக்கும் இந்த நிகழ்வு நடந்தது. அவர் வந்துவிட்ட பிறகு தன்னுடைய சட்டை பாக்கெட்டை தொட்டு பார்க்கும் பொழுது அதில் பர்ஸ் காணாமல் போய்விட்டது. என்ன இது, நாம் பஸ்ஸில் ஏறும் பொழுதும் பர்ஸ் இருந்தது, இந்த பனிச்சறுக்கு விளையாட பேசும் பொழுதும் பர்ஸ் இருந்தது, மரக்கட்டையில் உட்கார்ந்து நம்ம சறுக்கும் பொழுதும் இருந்தது, ஆனால் வரும்பொழுது இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்கின்ற யாரோ ஒருவரால் தான் என்னுடைய பர்ஸ் களவாடப்பட்டுள்ளது அப்படின்னு நினச்சி அவர் வந்து எல்லாரையும் கேட்குறார். யாரும் வந்து தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. உடனே இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஒன்றும் சண்டை போடலை, யாரையுமே வந்து ஒரு கடுமையான வார்த்தையும் கேட்காம அந்த நீர்நிலை இருக்கிற இடத்துல அப்படியே கண்ணை மூடி தியானமாக உட்கார்ந்துடுறார். என்னுடைய அந்த பொருள் வந்த பிறகு தான் இந்த இடத்த விட்டே நான் நகருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, உட்கார்ந்துடுறார்.
தியானம் பண்ணுவது போன்று உட்கார்ந்துடுறார். அப்படி உட்கார்ந்துட்ட பிறகு பொழுது போகுது. பொழுது போய் இருள் கவிய தொடங்குது. கூட வந்தவர்களுக்கெல்லாம் பொழுதோட தன் இருப்பிடம் போய் சேரணும்னு ஒரு கவலை. ஆனால் இவரை விட்டு விட்டு போக முடியாத ஒரு நிலை. இந்த நிலையிலே அவர் வருவதாகவும் இல்லை, எனக்கு என் பொருள் வந்தாக வேண்டும் அப்படின்ட்டு அவர் அப்படியே உட்கார்ந்துடுறார். உட்கார்ந்துட்ட பிறகு நேரமாக அந்த பரிசை எடுத்தவருக்கும் வந்து தன்னுடைய வீட்டுக்கு போகணும், நேரம் ஆயிடுச்சுன்ட்டு என்ன பண்ணுறாரு, கடைசியில் எங்கிருந்தோ பரிசு கிடைச்ச மாதிரி பரிசு கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, எடுத்துன்னு வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு, கொண்டு வந்து கொடுக்குறாரு. கொடுக்கும் பொழுது அவர் பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு, உனக்கு மேல் கொண்டு பணம் தேவைப்பட்டால் கேளப்பா, நான் தரேன், 100 ரூபாய் தரேன், ஆனால் இந்த மாதிரி செய்கைகளெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நின்று ஒரு புகைப்படத்தையும் எடுத்துக்கிட்டு அவர் கிளம்பி வர்றார். அங்கிருந்து சிந்து நதி, பிரம்மபுத்திரா, கங்கா, யமுனா, சரஸ்வதினு பல நதிகளில் நீராடி விட்டு அனைத்தையும் வந்து வணங்கி விட்டு வருகிறார். அங்கே ஒரு நதியிலே வந்துட்டு பிணங்கள் எல்லாம் எரிக்கப்படுகின்றன. அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்ட உடனே அவருடைய மனசு ரொம்ப கனத்து போகுது. அந்த ஒரு விஷயத்த ரொம்பவும் தெளிவாக நமக்கு வந்து உணர செய்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அடுத்தது என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து இந்த நூலில் வந்து நதிகளை பற்றி சொல்லும் பொழுது கூடவே வருணனைகளையும் அழகாக கொண்டு போகிறார். ஊமை வருணனை அப்படின்னு வந்து அழகான ஒரு இது கொண்டு போகிறாரு. அந்த இடத்துல வந்து நான் ஒரு சிறு ஊமையை நான் சொல்கிறேன். அவர் வந்து இந்த மலைப்பாங்கான இடங்களுக்கெல்லாம் போகும்பொழுது அந்த குன்றிலே நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவரை வந்து அந்த தென்றல் வந்து அப்படியே தீண்டுது, மெதுவாக மென்மையாக தடவி கொண்டு போகிறது. இதை வந்து அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவர் தன்னுடைய குழந்தை, தான் பெற்ற குழந்தை தன்னுடைய பால் உண்ணும் வாயாலே தனக்கு முத்தம் கொடுக்கும் பொழுது பால் படாமல் மென்மையாக கொடுப்பது போன்று ஒரு அற்புதமான ஒரு ஓமையை இங்கே கொண்டு வந்து சொல்லும்பொழுது நமக்கு மிகவும் சிலிர்ப்பாக இருக்கிறது. ஒரு தென்றலை குழந்தையின் பாலோடு ஓமித்து கூறுவது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இவர் தமிழகத்தில் பிறந்து வளர்ந்ததால் தமிழகத்தில் உள்ள ஆறுகளின் சிறப்புகளையும் நிறைய கொடுத்திருக்கிறார். அதில் இந்த காவிரி ஆற்றின் சிறப்பை கூறும் பொழுது, இந்த ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க, ஆடி மாதம் 18ஆம் நாள் எல்லா பெண்களும் தன்னுடைய தாலியை புதுப்பித்து கொள்ளும் அந்த ஒரு அற்புதமான வழிபாட்டு நாளாகும். அந்த நாளை இங்கே அழகாக மிகவும் தெளிவாகவும் சிறப்பாகவும் கொண்டு வருகிறார். அதாவது அந்த நாளில் எல்லா பெண்களும் பூ, பழம், தாம்பூலம் முதலியனவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு காவிரி கரைக்கு சென்று அங்கே அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய தாலியை எடுத்து புதுப்பித்து கொண்டு வேறு தாலி கட்டி கொள்வார்கள். இது ஒரு முக்கியமான சம்பவமாக நம்ம காவிரியில் நடப்பதாக எல்லாமே தமிழகத்தில் இருக்கும் அனைவருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு விழா. இது போன்ற தமிழக விழாக்களையும் நிகழ்ச்சிகளையும் இதில் வந்து கொண்டு வந்து கொடுக்கிறார். தென்பெண்ணை, பாலாறு போன்ற நதிகளை பற்றியும் அதன் வரலாறுகளை பற்றியுமே அவர் சொல்லுகிறார். இத்துணை நதிகளை பற்றியெல்லாம் நான் பேசி உங்களோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. நன்றி.